வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாப் பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரயில்வே துறையிலேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குவயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டே இருக்குது. காலி இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 மேலே வந்து காலி இடங்கள் இருக்குது. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுங்க. பெண்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். கூட ஆன்லைனில் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து அஃபீஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சொல்லியிருக்காங்க. பெரம்பூர், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து 1343 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பொன்மலையில் பார்த்தீங்கன்னா 527 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. போத்தனூர் பார்த்தீங்க அப்படின்னா 1674 வேகன்சி கிட்ட உங்களுக்கு இதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 15 to 24 வயசுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th முடிச்சனாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித் உங்களுக்கு ஐடிஐ சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும், ஐடிஐ படிச்சிருக்கணும், அதோடைய மார்க்குமே வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. 10th அண்ட் ஐடிஐ, அதில் யாருக்கு வந்து நல்ல பெஸ்ட்டுன்னு மார்க் இருக்கோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து அது அந்த வெப்சைட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேட்டகரி, இவங்களை தவிர்த்து மற்றவங்க வந்து 100 வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு வந்து பே பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸின்னு சொல்லிட்டு உங்கள் கேட்டகரி தான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.